வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கீர் மோகன் ஸ்வீட் ரொம்ப ஈஸியா ரொம்ப சூப்பரா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் சக்கரை சேர்த்துக்கோங்க, 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சக்கரை நல்லா கரைஞ்சதும் அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்ததும் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்து இத ஆஃப் பண்ணிடலாம். 1 கப் சுகர்லெஸ் மாவு எடுத்துக்கோங்க. இதை நம்ம வீட்லேயும் பண்ணி எடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டி கடையிலையும் வாங்கி எடுத்துக்கலாம். இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம 1 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தால் தான் நம்ம குலோப் ஜாம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து குலோப் ஜாம் பால்ஸ் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கிராக் இல்லாமல் பால்ஸ் பிடிச்சி எடுத்துக்கோங்க. பால்ஸ் பிடிக்கும் போது நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பால்ஸ் பிடிக்கும் போது கிராக் இல்லாமல் உங்களுக்கு பால்ஸ் வரும். இதே மாதிரி எல்லா பால்ஸையும் பிடிச்சி எடுத்துக்கோங்க. பேன் வச்சுக்கலாம், அதில் எண்ணெய் காய வச்சு எடுத்துக்கலாம். மிதமான காஞ்ச எண்ணெயில் நம்ம குலோப் ஜாம் பால்ஸை போட்டு எடுத்துக்கலாம். குலோப் ஜாம் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க, அப்போ தான் வந்து உள்ளேயும் நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க, அப்போ தான் வந்து எல்லா சைடும் உங்களுக்கு ஒரே கலரில் வரும். நம்ம குலோப் ஜாம் நல்ல கலர் வந்தாச்சு. இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா குலோப் ஜாமையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட குலோப் ஜாம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ சுகர் சிரப்பில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. சுகர் சிரப்பில் நீங்கள் போடும்போது அது நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லா ஊறி வரும். மேலே லேயர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க, 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க, நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பால் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இதை நம்ம சூடாக இருக்கும் போதே பால்ஸ் பிடிச்சி எடுத்துடணும். சூடாக இருக்கும் போதே எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இது உள்ள நம்ம ஊற வச்ச குலோப் ஜாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டா புடிச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா பால்ஸையும் நம்ம புடிச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு மேலே ரெட் ஃபுட் கலர் வச்சுக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட ஸ்வீட் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே வந்து ஈஸியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.